புது சிவில் சட்டம்ங்கிறத பாயிண்ட்டு அரசியல் ரீதியாக இதோட பின்விளைவுகளில் பாஜகவுக்கு நஷ்டம் இல்லைன்னு அவர் உறுதியாக நம்புகிறார். பொதுவாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் வந்து இது வேணும்னு சொல்கிறாங்க. சாதாரண இந்துக்கள் மத்தியிலையும் இதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லைங்கிறது வந்து பாஜகவோட ஒரு கணிப்பு. இதை தாண்டி ட்ரைபல்ஸ் ஏரியாவில் அந்த சில பகுதிகளில் சில ட்ரைபல் பார்ட்டிஸ் அதை எதிர்ப்பாங்க, அதுவும் வேற விதமாட்டு போலரைஸ் ஆகுங்கிறதும் ஒரு சைடு பாஜகவும் இன்னொரு சைடு ட்ரைபல் பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அதில் இடையில வரக்கூடிய மற்ற கட்சிகள் வந்து வாக்கள் டிசிபேட் ஆகும். மேகாலயாவிலாம் கூட்டணி கட்சியே எதிர்முகாம் போனா கூட பரவாயில்ல, இல்லை பெரிய சீட்ஸ் இல்லை, அந்த எதிர்முகாம் போனாலும் அவங்க அதை கன்சாலிடேட் பண்ணி எடுக்கிறதுல பிஜேபிக்கு பெரிய அளவு நஷ்டம் வரும்னு அவங்க கணக்கு போடலை. குறிப்பாக பஞ்சாப்ல அதை அகாலிடல் வந்து பெரிய அளவில் எதிர்ப்பாங்க. அது வந்து எல்லாரோட எதிர்ப்பை விட சீக்கியர்களோட அகாலிடல் எதிர்ப்பு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அவங்க சீக்கியர்களை கன்சாலிடேட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் கடைசியாக உள்ள பார்லிமெண்ட் தேர்தலில் ஹிந்துஸையும் சீக்கியர்ஸையும் ஒன்றிணைச்சு அதிக சீட்டு வந்தாங்க காங்கிரஸ். ஆம் ஆத்மி 1, இவங்க 4, 13 சீட்டில் ஒரு 8-9 சீட்டுக்கிட்ட காங்கிரஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நியர்லி. ஸோ அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுல காங்கிரஸ் தினரும் ஆம் ஆத்மி ஆதரிக்கிறாங்க. அது பாஜகவுக்கு ஒரு ப்ளஸ்ங்கிற பாணியில் பார்க்கலாம். அதே மாதிரி சிவசேனா இதுக்கு ஒரு ஆதரவு கரத்தை நீட்டுறாங்க. அதுவும் எதிரணியில் தான் இன்றைக்கி சிவசேனா இருக்கும்போது அவங்களும் இதுக்கு ஒரு ஆதரவு கரனை நீட்டும் போது அரசியல் ரிப்பர்கஷன்ஸ் பொலிட்டிக்கல் ஃபால் அவுட்டில் பிஜேபிக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இதையும் தாண்டி கேரளாவில் மிக கடுமையாக கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ் அந்த அளவுக்கு கடுமையாட்டு அதை எதிர்க்க முடியாத ஒரு நிலைமையில அவர்களோட நிலைப்பாடுன்றது வரைவு அறிக்கை வரட்டும், சட்ட முன்வரைவை பார்த்துட்டு எங்க நிலைப்பாடை சொல்லுவோன்றாங்க. அது நியாயமான நிலைப்பாடு தான், அது நாம தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களும் ரொம்ப நிதானமா காய்களை நகர்த்துறாங்களே. பட் அரசியல் கட்சிகள் இதுல கடுமையா எதிர்த்தா லாபம் வரும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் கடுமையா எதிர்க்க ஆரம்பிக்கல. அதுல ஒரு புள்ளி, எதிர்கட்சிகள்லயே அவங்களும் வியூகத்தை ரொம்ப அழகா வகுத்துட்டாங்க. ஏன்னா இவர் வெறும் பேச்சோட போயிடக்கூடாது, இல்ல சட்ட முன்வரைவு வரைக்கும் வருதா இல்லையான்னு தெரியல, முதல்ல கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சட்டம் முன்வரைவு வந்து முழுமையாக வரலங்கிறது ஃபேக்ட்டு. அது வர்றதுக்கு இட் வில் டேக் டைம்ங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஒரு சில மாநிலங்களில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹோல் மேக்ரோவா இது வேணுங்கிற புள்ளிக்குள்ளே இந்திய அரசியல் சட்ட பிரியாம்பிளில் வரக்கூடிய 44 வரக்கூடிய புள்ளியில் பாஜக நகர்றாங்க. இந்த தேர்தலில் அவங்க இதை ரொம்ப வேகமாக முன்னெடுத்து என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதை சொல்வதன் மூலம் என்ன பலன் கிடைக்கும் அவங்களுக்கு? பொலிட்டிக்கலாக பெரிய கெயின் பாஜகவுக்கு இருக்குது. இதில் அவங்க எதிரணியில் உள்ள சிவசேனா இதை ஆதரிக்குது. அடுத்தால எதிரணியில் ஒரு பெரிய கட்சியாட்டு ரெண்டு மாநிலங்களை ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டி இதை ஆதரிக்குது. இந்த ரெண்டும் வந்து பிஜேபிக்கு கருத்துக்கு அது அதில் தான் இந்த முறை மிக நிதானமாக ஆம் ஆத்மி கைகளை நகர்த்துறாங்க, சிவசேனாவும் கைகள் நகர். ஆம் ஆத்மி என்ன சொல்லுதுன்னா, ஒருமித்த கருத்து ஏற்படணும். நாங்கள் இதை ஆதரிக்கிறோம்னாலும் கூட நீங்கள் வந்து பொத்தாம் போதுவாலாம் கொண்டு வந்துட முடியாது, ஒருமித்த கருத்து, எல்லாரையும் சேர்ந்து அரவணைச்சு கொண்டு வரணும். ஒன்று சட்ட முன்வரைவு வரட்டுன்ற அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்கல்ல. சட்ட முன்வரைவுங்கிறது வந்து நியாயமான ஒரு கோரிக்கை தான், அது தவறே நான் சொல்ல மாட்டேன். பட் பொலிட்டிக்கல் ஒரு நெரேட்டிவில் வந்து இது வேணுமா வேண்டாமா, இது யாருக்கு லாபம் என்னங்கிறது வந்து டிபேட்டுக்கு வர்றது பாஜக தங்களுக்கு லாபம்னு கருதுறாங்க. அதனால தான் இது கன்னியவர் யாத்திரை, பெண்கள் உரிமையை நிலைநாட்டக்கூடிய யாத்திரைன்னு யூபியில் உள்ள வெஸ்டர்ன் யூபியில் உள்ள பாஜக எம்பிக்கள் வந்து யாத்திரை போகிறாங்க. அதே மாதிரி கேரளாவில் வந்து இது வேணுங்கிற புள்ளிக்குள்ள பாஜகவினர் வந்து சுரேந்திரன் இவங்க தலைமையில் போகிறாங்க. எந்தெந்த ஸ்டேட்டில் பெரிய பலன் கொடுக்கும் பொது சிவில் சட்டத்தை சொல்வதன் மூலம் பாஜகவுக்கு? யூபி, பீகார், மகாராஷ்டிரா போன்ற ஸ்டேட்டுகளில் முஸ்லீம்ஸ் ரொம்ப டாமினண்டாக ரூலர்ஸாக, முஸ்லீம்ஸ் ரூலர்ஸாக, ஆண்ட பரம்பரை தான் முஸ்லீம்ஸ், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம எல்லா இடமும் அதை வெளிப்படையாக ரூலர்ஸ் நீங்கள்ன்னு கன்சிடர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாமளும் இஸ்லாமிய சோதரர்களை பற்றி சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவங்க அந்த ரூலர்ஸாக இருந்து ஒரு 15%க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுகளில் பாஜகவுக்கு இது லாபம் கொடுக்குங்கிறது தான் கணிப்பு. அதனால தான் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்றவங்களாம் இது இஷ்யூ ஆகக்கூடாது, இதை நம்ம பிளே டவுன் பண்ணிடணும், இது வந்து முன்னிலைப்படுத்தப்படக்கூடாதுங்கிறதுல அவங்களும் காசிய ஷாட் வந்து அதை பிளே பண்ணுறாங்க. ஸோ அது பேசுபொருளாக வந்துடக்கூடாதுன்றது கண்டிப்பாக. காங்கிரஸை பொறுத்தளவில் ஏற்கனவே அவங்க 10% இடஒதுக்கீட்டில் என்ன நிலைப்பாடு எடுத்து அவங்க ஏமாந்தாங்களோ அப்படி ஒரு நிலைக்கு இங்கே தள்ளப்படுவாங்கங்கிறது தான்
பாஜகவோட கணக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட்ல 10% ரிசர்வேஷன்ல காங்கிரஸ் எடுத்த நிலைமைக்கு அதாவது ஆதரிச்சதுனால பலன் கிடைக்கல கிடைக்கல கொடுத்தவங்க யாருக்காக ஆதரிச்சாங்களோ அந்த பலன் அவங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல கொடுத்தவருக்கு தான் அந்த அப்பர் காஸ்ட் கன்சல்டேட் ஆனாங்களே தவிர ஆதரிச்சவருக்கு அது ஆகலங்கும் போது அதே மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடுமையா எதிர்க்கவும் முடியாது பிஜேபி கொண்டு வரக்கூடியதுங்கிறனால ஆதரிக்கவும் முடியாதுங்கிற புள்ளிக்குள்ள காங்கிரஸ் நிற்பாங்க இப்போ கேரளாவில் கடுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட அவங்க மற்ற ஸ்டேட்டில் கடுமையாக இதை எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே அந்த முடிவுக்கு அவங்க போகலை ஸோ இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வர நிலைக்கு வரக்கூடியது காங்கிரஸ் கட்சி தான்